Space by Dotin, an online web portal exclusively for plots and layouts, currently operating in Chennai. Plots are super simple, link in description. ஆர்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவ். நிறைய ஆர்டிஸ்ட் லைஃப்பில் நடந்திருக்கு. அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்க வீட்டில் அவங்க பிரதர் செத்து போயிட்டாங்கன்னு வரும். ஆனாலும் சிரித்து நடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாற்றி மாற்றி அந்த கோபம்னா கோபத்தை காட்டுறது, சிரிக்கிறது சிரிக்கிறதுனால எமோஷ்னலாக மாற்றி மாற்றி காக்கிறதுனால ஸ்பாட் எமோஷ்னல் ஜாஸ்தி. டக்குன்னு அழுக வரும், டக்குன்னு கோபம் வரும், டக்குன்னு சிரிப்பு வரும், எல்லாம் பெருசு பெருசாக வரும். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பாட் எமோஷனல் எடுத்த ஒரு முடிவாக தான் இருக்கும். ஏதாவது சொன்னானே செத்து போய் தொலை, போய் செத்து போ அப்படின்னு தான் சொன்னானா. அந்த ஆத்திரத்தில் ஒர்க் டென்ஷனு நாங்கள் இந்த பீரியடில் நாங்களாம் நான் 25 வருஷமாக நான் 20 வருஷமாக நான் ஃபீல்டில் இருந்தேன். கொஞ்சம் நிதானமாக இருக்கும், நம்மளோட சுற்றி நிறைய அட்வைஸ்லாம் கேட்போம். இப்போ வந்து டிஸ்கஸிங்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் வந்து நிறைய ஷேரிங்லாம் ரொம்ப கம்மி. அவசரப்படாதீங்க, ஸ்பாட் எமோஷனல் வேண்டாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுசி அந்த சூசைடை பார்த்து பார்த்து அபர்ணான்னு ஒரு பொண்ணு, என்ன இது சாகிறதுக்கு அப்புறம் தாங்க. அது வந்து ஒரு பெரிய தீர்க்கமான முடிவே கிடையாது. கேரண்டியான தொழில் கிடையாது இல்லை. அவசரப்பட்டு இருக்கக்கூடாது. ஆடிக்காரு, கமிட்மெண்ட்டு, கடன், அதெல்லாம் ப்ரெஷர் வேறு. அதெல்லாம் கமிட் பண்ணிக்கவே கூடாது. திடீர்னு இப்போ கொரோனா வந்தது இல்லை, டக்குன்னு ஒர்க் போச்சு இல்லை, அப்போ என்ன பண்ணுறது? அந்த ப்ரெஷர்லாம் தாங்கிறதுக்குள்ளே ஏஜ் இல்லை. ஒர்க் டென்ஷன், கடன் டென்ஷன், ப்ளஸ் இவங்க கொடுக்குற சின்ன நச்சு தொல்லை, இதெல்லாம் சேர்ந்த வழி எந்த பொண்ணாக இருந்தாலும் சேர்த்து போட்டு அமுக்கி விட்டால் என்ன பண்ணும்? பிஹைண்ட் வுட்ஸ் பர்சனல்ஸ் வித் தாராவில் இன்றைக்கி என் கூட சித்ரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். போன முறை பிக் பாஸ் அப்போ வந்து அடிக்கடி சந்திக்கும்படி வாய்ப்பு இருந்தது. இப்போது இன்னொரு விஷயம் மேம், ரொம்ப சீரியஸாக சின்னத்திரையில் வந்து எல்லாருமே வந்து இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரல அப்படின்னே சொல்லலாம். சின்னத்திரை மட்டும் இல்லாமல் மக்களும் சரி, நம்ம விஜி சித்து அவங்களுடைய மறைவு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அவங்களோட ஒர்க்கையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கேள்விப்படமோ எப்படி இருந்தது மேம்? ரொம்ப ஷாக்காக இருந்தது. இதையே இன்னி வரைக்கும் தொடர்றதுனே தெரியல. நிறைய அப்போலேருந்து சில்க் ஸ்மிதாலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஷோபா எல்லாம் ஏன் இந்த செலிப்ரிட்டிஸு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றாங்க, யாரோ ஒரு துணையை தேடி போய் துணை தொல்லையாக போன மாதிரி இருக்குது. இப்போது இது சூசைடா இல்லை கொலையா அப்படின்னு தெரியல, தெரியாமல் என்ன சொல்கிறது தெரியல. பட் கொலையாக இருந்தானே கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். சூசைடாக இருந்தானே இது சித்ராவுக்கு மட்டும் இல்லை, இறந்துட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இனிமேல் வர மற்ற நடிகைகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், காலுக்கு செருப்பு சரியில்லைன்னா செருப்பை கயட்டுங்க, இந்த காலை வெட்டிக்காதீங்க, செருப்பை மாற்றுங்க, அவ்வளோதான். இது ஏன் அதுக்குள்ளே போய் நுழைச்சிக்கிட்டு இங்கே செலிப்ரிட்டிஸ் வேணும் உங்களுக்கு ஏன் தொல்லை கொடுக்குறானுங்க தெரில. தேடி தேடி ஷூட்டிங் போகிறானுங்க, நடிகைன்னு தெரியாதா? தேடி தேடி போகிறாங்க. அவங்களோட பணம் வேணும், அவங்களோட செலிப்ரிட்டி லைஃப். ஊர் சுவிட்சர்லாந்து போ, அமெரிக்கா போகணும், சுவிட்சர்லாந்து போகணும், லண்டன் போகணும், ஜப்பான் போகணும், அவங்க கூட ஃப்ளைட்டில் தொத்தின்னு போகணும், அவங்க சாப்பிட்ற ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு வேணும், அவங்களோட எல்லா இதுவும் என்ஜாய் பண்ணணும். ஆனால் அப்பப்போ உட்காந்து சும்மா சாப்பிட்றான்னு சொல்லக்கூடாதுல்ல, குத்தி குத்தி காட்டுறது. இது ஒரு சைடாக ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க. இது அந்த காலத்துலேயும் தொடர்ந்து ஒன்று ஒன்று வேறு மாதிரி இருக்குது. ஸோ வந்து பெண்கள்லாம் வந்து இது வந்து இந்த செலிப்ரிட்டிஸுங்கனால தெரியுது, சம்பாதிக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே இந்த தொல்லை. ஐடி ப்ரொஃபஷனலும் சரி, மற்றவங்களை பற்றி தெரியாது, நார்மல் பீப்புளை பற்றி. செலிப்ரிட்டிஸ் அப்படிங்கிறனால தெரியுது. ஸோ பெண்கள்லாம் வந்து இனிமேலாம் காலம் மாறி போச்சு, நீங்கள் உங்களை கொலை பண்ணிக்கிறீங்க, தற்கொலை பண்ணிக்கிறீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் வந்து இவ்வளோ போராடி ஒரு சொசைட்டியில் இவ்வளோ ஒரு பேரும் புகழும் சம்பாதிச்சிருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் 2 வருஷமாக தெரியும், 1 வருஷமாக தெரியும்னு அவன் யார் கேட்குறேன்? ஒட்டிக்க வந்தவன். நீங்கள் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? தற்கொலைங்கிறது கன்ஃபார்ம் ஓரளவுக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் நான் அதை பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியவன் தான். சித்ரா அவங்களோட விஷயத்துலேயும் கூட கேள்விப்பட்ட விஷயங்கள் ஒன்று ரெண்டு இருக்குது. அதில் வந்து அவங்க நடிக்கிறத பற்றி சில பல விமர்சனம் வைக்கிற மாதிரியும், அதில் வர காட்சிகள் பற்றி வந்து சில பல விமர்சனங்கள் வைக்கிற மாதிரி. சினிமானா நீங்கள் டூயேட் இருக்குது, கட்டி பிடிக்கிற சீன் இருக்குது, கிஸிங் சீன் இருக்குது. டிவியில் என்ன அவ்வளோ க்ளோஸ் சீன் இருக்குது போது? டிவியில் எப்படிங்க மக்கள் எல்லோரும் பார்க்குறாங்களே, வீட்டுக்குள்ளேயே பார்க்குறாங்க டிவியில். அதில் என்ன ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் போட்டுப்பாங்களா, இல்லை வந்து டூயேட் பாட போகிறாங்களா, பெட்ரூம் சீன் இருக்க போதா? எப்படியும் அது ப்ரொஃபஷனல் இல்லையா? ப்ரொஃபஷனல் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போது நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் குத்தி பேசுறது இல்லையா? தேடி இவங்க தான், இவர் தான் போயிருக்காரு இல்லையா? அந்த பொண்ணு இவர் தேடி வரல, அப்போ எதுக்கு பேசணும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா தோடுற மாதிரி ஒரு சீன் வராதா? கேட்குறேன்.
அண்ட் இன்னொன்று எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சித்ரா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, ரொம்ப போல்டான பொண்ணான இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சுத்தமாக நம்பவே முடியல அப்படின்ன மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ மீடியாவில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு 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 சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு எடுக்க தூண்டுமா? ஆர்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவ். ஏன்னா அழ வேண்டிய நேரத்தில் சிரிக்கிறோம், சிரிக்க வேண்டிய இடத்துல நேரத்தில் அழகிறோம். அதாவது இந்த ராஜபாட்டு ரங்கத்துறையில் அங்கே செய்து என்ன பாட்டு ஒன்று வருமே, என்ன பாட்டு, நடிக்கிற மேடையில் நடிக்கிறான்னு ஒரு பாட்டு, ஒரு ஜோக்கராக நடிக்கும்போது ஜோக்கராக நடிக்கணும், அப்போ தான் நியூஸ் வரும். நிறைய ஆர்டிஸ்ட் லைஃப்பில் நடந்திருக்கு, அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்க வீட்டில் அவங்க பிரதர் செத்து போயிட்டாங்கன்னு வரும், ஆனாலும் சிரித்து நடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாற்றி மாற்றி அந்த கோபம்னா கோபத்தை காட்டுறது, சிரிக்கிறது சிரிக்கிறதுனால எமோஷ்னலாக மாற்றி மாற்றி காக்கிறதுனால கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும், கொஞ்சம் நர்வஸ், கொஞ்சம் எமோஷ்னலு, கொஞ்சம் இதாக இருக்கும், ஸ்பாட் எமோஷ்னல் ஜாஸ்தி. டக்குன்னு அழுக வரும், டக்குன்னு கோபம் வரும், டக்குன்னு சிரிப்பு வரும், எல்லாம் பெருசு பெருசாக வரும். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பாட் எமோஷ்னல் எடுத்த ஒரு முடிவாக தான் இருக்கும். ஏதாவது சொன்னானே செத்து போய் தொலை, போய் செத்துப்போ அப்படின்னு தான் சொன்னானான் இவன். அந்த ஆத்திரத்தில் ஒர்க் டென்ஷனு, அன்றைக்கி ரெண்டு ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளோ டயர்டாக இருக்கும், ஷூட்டிங் முடிஞ்சு டயர்டாகி அந்த நேரத்தில் அவன் பெரிய தெரியாமல் நடந்த விஷயம் அவனோட இருந்தது. அன்றைக்கி அவங்க அம்மா அப்போடலாம் இருந்ததுன்னா ஒரு வாம்த்து கிடச்சிருக்கும், அங்கே வாம்த்து இல்லை அந்த நேரத்தில், ஒரு ஸ்பாட் எமோஷனல் இரிட்டேட்டிங். அந்த கடுப்பில் வந்து ஆர்டிஸ்ட்டே தெரியும், செல்ஃபோனை போட்டு உடைப்பாங்க, கண்ணாடி போட்டு உடைப்பாங்க, கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க, அதனால் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த ஸ்பாட்டில் ஏதாவது இவன் சொல்லியிருப்பான், அவங்க எதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. ஸோ இப்போ மீடியாவில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே ஒரு விதமான ப்ரெஷர் அப்படின்றது இருக்குது. மீடியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. இப்போ நம்ம சித்ரா அப்படிங்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன், என்ன பண்ணால் இதை ஓரளவு தவிர்த்துக்கலாம் அவங்க? எதுலேயுமே நிதானம் இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு போனோம்னா பிரேக்கு சடனாக போட்டால் ஆக்சிடென்ட் நடக்கும். இப்போ இருக்க குழந்தைங்க ஷார்ட் டைமாக இருக்குது. நாங்கள் இந்த பீரியடில் நாங்களாம் நான் 25 வருஷமாக நான் 20 வருஷமாக நான் ஃபீல்டில் இருந்தேன். கொஞ்சம் நிதானமாக இருக்கும், நம்மளோட சுற்றி நிறைய அட்வைஸ்லாம் கேட்போம். இப்போ வந்து டிஸ்கஸிங்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் வந்து நிறைய ஷேரிங்லாம் ரொம்ப கம்மி. இப்போ ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது. இதுக்குள்ளே சம்பாதிச்சிடணும், இதுக்குள்ளே இது பண்ணணும், வேறு வழி கிடையாது. அப்படி தான் சொசைட்டியும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பொண்ணே வந்து என்ன சொல்கிறது, இவங்களே வந்து சைக்காலஜி தெரிஞ்சவங்க தானே, நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க, ஒன்றுக்கு 4 தடவை யோசனை பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது, கொஞ்சம் நிதானமாக இருங்க, ஸ்பீடாக போகாதீங்க. ரொம்ப ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடு ஆபத்து, அதான் சொல்கிறேன். கொஞ்சம் நிதானம், ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். வாழ்க்கைக்கு ஸ்பீடு தேவை, எங்கே ஸ்பீடு இருக்கணுமோ அங்கே இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஸ்பீடு வேண்டாம், டேஞ்சரஸ் அது. ரொம்ப ஃபாஸ்ட்டெலாம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் கதை. கொஞ்சம் நிதானமாக அடி எடுத்து வச்சு கொஞ்சம் மெதுவாக யோசிக்கிறது, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன் நான். அவசரப்படாதீங்க, ஸ்பாட் எமோஷனல் வேண்டாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வரிசையாக அந்த சூசைடை பார்த்து பார்த்து அபர்ணான்னு ஒரு பொண்ணு, என்ன இது, சாகிறதுக்கு அப்புறம் தாங்க நேச்சுரல் டெத்து வரும், அவங்கவுங்க கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர்னு போராடுறாங்க. அந்த சிந்துங்கிற பொண்ணெல்லாம் போராடுறா பாருங்கள், வாழணும்னு சொல்லிட்டு, கேன்சர் பேஷண்ட்டு. நீ நல்லா இருக்குல்ல, எனக்கு சூசைடாக இருந்தால் ரொம்ப தப்புன்னு சொல்கிறேன். இனிமேல் வர செத்தவங்களை பற்றி இப்போ அவன் பேச முடியாது, ரொம்ப துக்கமாக இருக்குது. இனிமேல் வர ஜென்ரேஷனுக்காக நான் சொல்கிறேன், தயவுசெய்து தற்கொலை பண்ணிக்காதீங்க. அது வந்து ஒரு பெரிய தீர்க்கமான முடிவே கிடையாது. போராடணும், எல்லோரும் போராடுறாங்க, நல்ல ஹெல்த்து இருக்குது, நல்ல உங்களுக்கு பார்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஒரு இது இல்லை, ஹெல்த்தியாக இருக்கீங்கங்கும் போது எதுக்கு தேவையெல்லாம் உயிரை போய் சாகடிச்சுக்கிறீங்க? அதான் சொல்கிறேன் நான். கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கேளுங்கள், பெரியவங்கள்ட்டெல்லாம் கேட்டு, வாழ்க்கையை கடந்து வந்தவங்கள்ட்ட கொஞ்சம் கேளுங்கள். மூக்கு நுழைப்பாங்க, மூக்கு நுழைப்பாங்கன்னு நம்ம அவாய்ட் பண்ணிட்டே போகிறோம், அப்புறம் ஒன்றுமே தெரியாமல் போயிடும். கூட ஒரு மதர் கேரக்டர்னு வருவோம், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க, கொஞ்சம் பேசுங்கள், அப்பா ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்கள்ட்ட பேசுங்களேன், கொஞ்சம் மனசை விட்டு பேசுங்கள். மனசை விட்டு பேசுனீங்கன்னா சரியாயிடும். இது கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவை. சின்ன தெரியலையும் சரி, பெரிய தெரியலையும் சரி, சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ண சொல்லணும். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, பழமொழிலாம் சொல்லுவாங்க, இப்போலாம் எதுவுமே இல்லைல்ல, எதுவுமே தெரியல. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் ரூட்டு இப்போ ரொம்ப ஸ்பீடானதுனால தான் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறனால தான் எமோஷ்னலும் அப்படி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ தேவைப்படுற ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் நான் ரொம்ப பரிதாபமாக இருக்கு. எனக்கு பார்த்தானா கொஞ்சம் நிதானம் தான் தேவை, கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள், பேசுங்கள். உங்கள் ஏஜ் குரூப்பில் மட்டும் பேசுனேன்னா அவங்க எடுக்கிற முடிவு தான், எல்லாமே அந்த ஜென்ரேஷனில் தான் இருக்கும். ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும்போது கடந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நான் அது கடந்து வந்தவங்கள்ட்டலாம் பேசுங்கள். உங்களை சுற்றி ஆளுங்க இருக்காங்க, பெரியவங்கள்ட்டெல்லாம் பேசுங்க, கேளுங்க, நல்லது கெட்டது கேட்டுக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க,
அதான் சொல்கிறது. இப்போது இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், சித்ரா அவங்களுக்கு வந்து பெருசாக நண்பர்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட நண்பர்களும் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது கூட எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஆக போகுதுன்னு கூட தெரியாது, ஒரு மாதிரி ப்ரைவேட்டாக தான் என்கேஜ்மெண்ட்டும் நடந்தது, ஸோ பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிக்க முடியுமா? இப்போது இருக்க ஜென்ரேஷன் வந்து இப்போது கேரவன் அது இதுன்னு தனித்தனியாக இருக்குது. ஓ, அப்புறம் வந்து கொஞ்சம் காம்படிஷன் இருக்குது, ஒரு வேலைக்கே 10 பேர் போட்டி போட்டால் அப்படி இருக்குது. ஸோ அதனால் சில நம்மளோட ஹைலைட்ஸ் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள்லாம் மறைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. நான் முன்னெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி மரத்தடியில் உட்காந்து பேசுவோம், 10 பேர் பேசுவோம், ஒத்தத்திட்டேன்னு ஒவ்வொரு விஷயம் வரும். இப்போது ஏன் அவங்க சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட? அது அவங்க பண்ண பெரிய தப்பு. ஏன் சொல்லலைன்னா, ஏன் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம், கொஞ்சம் வச்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்கணும், நீங்கள் என்ன நடக்குதுங்கிறது 4 பேர் டிஸ்கஸ் பண்ணணும். அது தெரியாமல் இருந்தது சொல்லாமல் விட்டது பெரிய தப்பு. ஏன் சொல்லலை, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? ஆனால் நிறைய யூடியூப்பில் பார்க்குறேன், சித்ரா ஃப்ரெண்ட்லியாக தான் நிறைய பேருக்கு ஃப்ரெண்டாக இருந்த மாதிரி சில பேர்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நாங்கள் சொன்னோம் அவங்களுக்கு, அட்வைஸ் பண்ணோம், அவள் கேட்கலன்னு. அவங்க என்ன மனநிலையில் அப்படி செலக்ட் பண்ணாங்க, ஏன் அப்படி சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சாங்கங்கிறது, இவர்வேளை கெட்டவன் 4-5 பேர் சொல்லும்போது திருப்பி திருப்பி சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக முடிச்சிட்டாங்க போல இருக்கு. ஒரு கடைசி கேள்வி மேம், இப்போ மீடியாவுக்கு வரப்போகிற பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும்னு நினைக்கிறீங்க? எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். சினிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நீங்கள் முன்னுக்கு வந்து வரதே எவ்வளோ ஸ்ட்ரகிள், அதை விட ஸ்ட்ரகிளாக சாதாரண லைஃப்பில் நடக்க போகுது இல்லையா? ஸோ எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், யோசிக்கணும். அதுதான் கேட்குறேன், கொஞ்சம் சீனியரோ அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் நீங்கள் கேட்டுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நிறைய கடந்து வந்தவங்க சீனியர்கள் வந்தது, அவங்க நீங்கள் இப்போ தான் அவங்க பார்க்குறீங்களா, அவங்க 60 வயசாக சில அனுபவங்களை பார்த்துருப்பாங்க. ஏன் கோனார் நோட்ஸ்லாம் நம்ம பார்த்து படிக்கிறது இல்லையா, கைடெல்லாம் பார்த்து படிக்கிறது இல்லையா? அது மாதிரி ஒரு கைடாக நினச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்களேன், யார் தப்பாக நினச்சிக்க போகிறோம்? ஒன்றும் இல்லை, இமேஜை விட செத்து போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இமேஜ் ஏன் பார்க்குறேன், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃப்ராங்காக இருங்க. அதுதான் எனக்கு என்ன ஆசைன்னா, கவுன்சிலிங் கொடுக்கணுங்க, இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்படியே ஒரு ஓட்டமாக ஓடிட்டுருக்காங்க, மணி பாவம், அதாவது செலிப்ரிட்டி ஆடிக்காரு, இந்த பொண்ணு கடன் வாங்கியிருக்கு, யாரும் சொல்லித்தரலையா, அது முடியுமா டக்குன்னு? இது வந்து மந்த்லி கேரண்டியான தொழில் கிடையாது இல்லை, அவசரப்பட்டு இருக்கக்கூடாது. ஆடிக்காரு, கமிட்மெண்ட்டு, கடன், அதெல்லாம் ப்ரெஷர் வேறு, அதெல்லாம் கமிட் பண்ணிக்கவே கூடாது. திடீர்னு இப்போ கொரோனா வந்தது இல்லை, டக்குன்னு ஒர்க் போச்சு இல்லை, அப்போ என்ன பண்ணுறது? அந்த ப்ரெஷர்லாம் தாங்கிறதுக்குள்ள ஏஜ் இல்லை, ஒர்க் டென்ஷன், கடன் டென்ஷன், ப்ளஸ் இவங்க கொடுக்குற நச்சுத்தொல்லை, இதெல்லாம் சேர்ந்த எந்த பொண்ணாக இருந்தாலும் சேர்த்து போட்டு அமுக்கி விட்டால் என்ன பண்ணும் பாவம்? அதனால் அவ்வளோ அகலக்காலெலாம் வைக்கக்கூடாது, கொஞ்சம் சின்ன சின்னதாக வைங்க. ஓரளவுக்கு செட்டில் ஆன அப்புறம் பார்த்துக்கலாம், ஆடிக்கார் இல்லாட்டி யார் ஆடிக்கார் வாங்கிட்டாளா அப்படிங்கிற ஒரு பந்தாக்காக, ஒரு கெத்துக்காக, அதை விட வந்து உயிர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நிதானமாக பண்ணிக்கலாம். எல்லோருமே அவசரப்படாதீங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. ஒன்று உங்கள் உடம்பு உயிர் இருக்க வரைக்கும், நாங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்க வரைக்கும் எப்போ வேணால் அச்சீவ் பண்ணிக்கலாம், அதுதான் முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் மேம், இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் கொடுத்து உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எப்படி பாத்திரம் கழுவணும், எப்படி மாப் போடணும், இதெல்லாம் இந்த லாக்டவுனில் தெரிஞ்சுக்கிட்டது தான். பெண்கள் ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் உங்களை வந்து ஒரு அண்ணா அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அப்படிதான் சார். இல்லை, பக்கத்து விட்டு பையன், நம்ம சைட் அடிக்கிற ஒரு பையன் அப்படியா? இல்லை சார், அண்ணான்னு தான் பார்க்குறாங்க சார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன, 35 வயசு பொண்ணு வந்து அண்ணா அப்படின்னு கூட்டாக லைக் பண்ணுவீங்களா? அவங்களுக்கு மைண்ட் செட்டில் என்னென்னா, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றதான் அவங்களோட மைண்ட் செட். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா அப்படிலாம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆக்டர்ஸுக்கு அந்த தகுதி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டுபிடிச்சி இருக்கிறதுக்குள்ளே ஒரு 6 படம் ஒரே மாதிரி ரோலே நீங்கள் பண்ணிருப்பீங்க. ஆமாம், வந்து உங்கள் ஜட்ஜ்மெண்ட் எப்படி கரெக்டுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? நடுவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க்கும் பண்ணேன் நான். அது யாருக்கிட்ட பண்ணீங்க? ரொம்ப படம் ரஜினி பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணார் இல்லை? கிரேட் ஸ்டார் இஸ் பான்னு தான் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. ஆமாம். இன்னைக்கு இருக்கிற ரிவ்யூஸ் எப்படி இருக்குது சார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற ரிவ்யூஸ்? ஓ, ரொம்ப ஜாலியாக விளையாடுத்தனமாக இருந்து நம்ம இதில் சொன்னல சார், சிரித்து நம்ம ஜாலியாக பேசுகிறவங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் நினச்சி பேசுகிறது வந்து என்னுடைய வாய்ப்புகளை தட்டி பறிச்சுட்டு போயிட்டு அதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டேன் சார். நான் அது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கேன். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் தான் நான் மாறினதுக்கு ரீசனே அதுதான் சார்.
Space by Dotin, an online web portal exclusively for plots and layouts, currently operating in Chennai. Plot search is very simple, link in description.